7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரசு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மக்கள் தங்களுடைய கேள்விகளை நேரடியாக திரு தமிழறிவு மணியன் அவர்களிடம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொலைபேசியின் வாயிலாக ஏராளமான நேயர்கள் தங்களுடைய கேள்விகளோடு தொடர்பு கொள்ள தொடங்கிவிட்டார்கள். முதல் நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுடைய கேள்வி? ஐயா சேலம் பாலா சார். கேள்வியை சுருக்கமா பதிவு பண்ணுங்க. தமிழறிவு மணியாவுக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நீங்க தீண்டாமையை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன சொல்லுது? அதே மாதிரி நீங்க திராவிட கட்சிகளை நீங்க ஆதரிக்கிறீங்க, என் கூட்டணியில இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறீங்க, எதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க? நன்றி. உங்களுடைய ஏற்கனவே கேள்விக்கு பதில் அளிச்சுட்டார். தீண்டாமையை ஆதரிப்பதாக எதிர்ப்பதா என்பதை என்ற கேள்விக்கு அவர் பதில் அளித்து விட்டார். நன்றி. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய கேள்விக்கு. அதாவது தீண்டாமையை ஆதரிக்கக்கூடியவனாக ஒருவன் இருந்தால் அவன் மனிதநேயத்திற்கு முற்றிலும் முரணானவனாக இருப்பான். தீண்டாமை ஒழிப்பை ஆதரிப்பவர்கள் நாங்கள், தீண்டாமையின் ஆணி வேரையே அறுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நாங்கள். ஒரு தம்பி கேட்டார், நீங்கள் மதுவுக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டத்தை தீண்டாமைக்கு எதிராக நடத்தவில்லையே என்று. மதுவுக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டமே அடித்தட்டில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் அது. எனவே எங்களுடைய நோக்கம் வெகு மக்களாக இருக்கிற தொல் தமிழர்கள். நான் அவர்களை தலித் என்று கூட அழைக்க விரும்புவது கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கூட நான் சொல்ல விரும்புவது கிடையாது. அவர்கள்தான் இந்த மண்ணினுடைய தொல் தமிழர்கள். எனவே அந்த மூத்த குடியை சார்ந்த தொல் தமிழர்களுடைய மேம்பாட்டுக்காக எங்களை முற்றாக அர்ப்பணித்து கொண்டவர்கள். ஆனால் அவர்களை வைத்து அரசியல் செய்ய விரும்பாதவர்கள். அவ்வளவுதான் அதற்குள்ளே இருக்கிற வேறுபாடு. மற்றொரு நேயர் வணக்கம். வணக்கம். நம்ம சமூக வலைத்தளங்கள் மூலமாக இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய கேள்விகள். கா பிரபாகரன் ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருக்கும் பாஜக வளர்ந்து வருகிறது, அதுக்கு நானும் ஒரு காரணம் என்ற குற்ற உணர்வு வந்தது உண்டா ஐயா உங்களுக்குன்னு கேட்டிருக்கிறார் கா பிரபாகரன். மிக நல்ல கேள்வி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கான நோக்கங்களாக நான் வைத்து கொண்டிருப்பவை இரண்டு. ஒன்று மதுவற்ற மாநிலம், இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம். தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேல் இரண்டு திராவிட கட்சிகளுடைய முற்றுகையிலேதான் சிக்கி சீரடிந்து அனைத்து வாழ்வியல் விழுமியங்களையும் படுகுழியில் தள்ளிவிட்ட நிலையில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், மாற்று அரசியலை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கிறேன். எனவே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில்தான் முதன்முறையாக என் வாழ்வில் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் போய் நான் நின்றேன். அதற்கு காரணம் ரெண்டு திராவிட கட்சிகளையும் புறம் தள்ளிவிட்டு நிற்க வேண்டிய நிலையில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை பயன்படுத்தி ரெண்டு திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் இருந்தேனே தவிர எந்த நிலையிலும் இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்பவனோ பாஜகவினுடைய மறைமுக திட்டங்களுக்கு உடன்பட்டு செயலாற்றக்கூடியவனோ மணியன் இல்லை. சாத்தனூர் தமிழன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஒரு கேள்வி வைக்கிறார். ஐயா, நீங்கள் எடுக்கும் அவசர முடிவுகளுக்கும் பிறகு அதற்கு ஏமாற்றம் தெரிவித்தும் பேட்டி தரும்போது எப்படி நினைப்பீர்கள்? நேற்று மோடி, நாளை கெஜ்ரிவாலான்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். அதாவது மோடியை பொறுத்தவரையில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தமிழறிவி மணியன் மோடியை ஆதரித்திருந்தாலும் ஆதரிக்காமற் போயிருந்தாலும் இந்திய பிரதமராக மோடி வந்திருப்பதை தவிர்த்திருக்கவே முடியாது. அதற்கான சூழல் திட்டமிட்டு ஊடகங்களின் மூலமாக வெவ்வேறு வடிவங்களில் வளர்த்தெடுக்கப்பட்டு விட்டது. அதை தமிழகத்தில் பயன்படுத்தி இரண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு அதிர்வலையை உருவாக்கி சட்டமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நான் அமைத்த வியூகமே தவிர மோடியின் மீது எனக்கு எந்த தனிப்பட்ட காதலும் இல்லை. மற்றொரு இணையவன் தமிழன் ஒரு கேள்வி முன்னால், மோடி அரசின் தவறுகளை அம்பலப்படுத்தவும் எதிர்த்து போராட்டம் நடத்தவும் தாங்கள் முன் வராதது ஏன்? தாங்கள் முன்னிறுத்திய வைகோ துணிந்து எதிர்க்கையில் தாங்கள் வாய்மூடி மௌனியாக இருப்பதேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வச்சிருக்கிறார். வைகோ பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து வெளியே வருவதற்கு முன்பே வெளியே வந்தவன் நான். முதன் முதலில் தமிழகத்தில் அந்த கூட்டணியை உருவாக்கிய தமிழறிவி மணியன் தான்
மோடியினுடைய அரசியலை, ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தினுடைய மறைமுக திட்டங்கள் செயற்படுத்தப்படும் வேகத்தை கண்டறிந்து கடுமையாக எதிர்த்து பேட்டி கொடுத்து வெளியே வந்தவன் நான். வைகோவை அவருடைய வீட்டிலே சென்று சந்தித்து, இனியும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது நீடிக்குமானால் அது இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற உங்களுடைய நற்பெயருக்கு அது ஊறு விளைவிக்கக்கூடும், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியே வர பாருங்கள் என்று அறிவுறுத்தி விட்டு வந்தவன் தமிழருவி மணியன். எனவே மோடியின் அரசு செய்யக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் வைகோ சொல்வதை விட இன்னும் கூடுதலாக சொல்லவும் இனி அதைவிட கூடுதலாக செயற்படவும் தமிழருவி மணியன் எப்பொழுதும் தயாராக இருப்பவன். அவரே இன்னொரு கேள்வியும் கூட கேட்டு வச்சிருக்கிறாரு. இனியவன் தமிழனே மற்றும் ஒரு கேள்வியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. பாஜக கூட்டணி அமைக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் இஸ்லாமியர்களால் தங்கள் உயிருக்கு ஆபத்து என்றெல்லாம் பொய் சொன்னீர்கள், இதன் நோக்கம் என்ன? ஆனால் ஹெச் ராஜா வைகோவுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். அதாவது அவரவருடைய விருப்பு வெறுப்பு சார்ந்து எழுப்பக்கூடிய கேள்விகளில் அவர்களுடைய சுய முகத்தினுடைய நிறம்தான் தெரியும். அதாவது இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நானாக உருவாக்கவில்லை. தமிழக அரசியல் என்கிற வார இதழில் அட்டைப்படச் செய்தியாகவே அதை போட்டார்கள். தமிழருவி மணியனுடைய உயிருக்கு மத தீவிரவாதிகளால் ஆபத்து இருக்கிறது என்று. அது குறித்து நான் கவலைப்படவில்லை என்று தான் அறிக்கை கொடுத்தேனே தவிர ஒப்பாரி வைக்கவில்லை. நான் சொன்னேன், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சாதாரண சமூக மனிதனாக சாலை ஓரங்களில் நடந்து செல்பவன் நான், தேநீர் கடையில் தேநீர் அருந்துபவன் நான், எனக்கு எந்த பாதுகாப்பு வளையமும் கிடையாது, எப்பொழுது வேண்டுமானாலும் வாருங்கள், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நெஞ்ச துணிவோடு அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதன் நான். என்னுடைய தலைக்கு பின்னாலே எந்த ஒளிவட்டமும் இருப்பதாக நான் பிரமைகளில் இருப்பவன் இல்லை. எனவே இது போன்ற குற்றச்சாட்டை வைப்பவருடைய மனநோய் எனக்கு புரிகிறது. ஆனால் நான் இதை போலியாக எதற்காகவோ எடுத்து வெளியே வைத்தது போல சொல்வது தவறு. இன்னொன்று, வைகோவுக்கு எதிராக எச் ராஜா இப்படி ஒரு மோசமான குற்றச்சாட்டை உருவாக்குகிற பொழுது நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். ஆஸ்திரேலியாவில் இருந்தபடியே அதை எதிர்த்து கடுமையாக நான் அறிக்கை அனுப்பியிருக்கிறேன். எச் ராஜா ஜூனியருடன் வழங்கிய பேட்டியை மறுத்தும் நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் படித்துவிட்டு அவர்கள் பதில் தேடுறேன். அடுத்ததும் கூட பல கேள்விகள் ஆவேசமான கேள்விகளாக தான் இருக்கிறது. இருந்தாலும் மதராசி, வைகோ மீது உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? பாஜக கூட்டணியில் சேர்த்து விட்டு அவரை ஏன் கவுத்தீர்கள்? இதற்காக யாரிடம் ஒப்பந்தம் போட்டீர்கள் என தெளிவுபடுத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறது. வைகோவை அவமானப்படுத்துகிற பேச்சு, இதில் எனக்கு என்ன இருக்கிறது? நான் கவிழ்க்க நினைத்து உடனே அவர் கவிழக்கூடியவராக இருக்கிறார் என்றால் வைகோ தானாகவே எதையும் முடிவெடுக்க தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறார் என்று வைகோவை அவர் மிக குறைவாக மதிப்பீடு செய்கிறார். எனவே வைகோவை கவிழ்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் தனித்தனியாக நான் தேர்ந்து பார்க்கிற பொழுது நேர்மையும் போர்க்குணமும் களங்கமற்ற ஒரு தனி வாழ்வும் உள்ளவர் வைகோ என்ற ஒரு காரணத்தினால் அவர் முதலமைச்சராக வருவதற்கு தகுதிப்பாடு உள்ளவர் என்று நேற்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அதற்காக வைகோவுக்கு பல்லக்கு தூக்க வேண்டியதற்காகவே தமிழருவி மணியன் பிறந்தான் என்பது போல நீங்கள் நினைத்தால் அது தமிழருவி மணியனுடைய பணியும் இல்லை. சமூக வலைத்தள கருத்துக்கள் இன்னும் கூட ஏராளமாக இருக்கின்றன கேள்விகள். நான் மதுரையிலிருந்து நேயர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார்கள். நின்றனமாக மதுரை நேயர்களுடைய இணைப்பை கேட்டுட்டு வரலாம். வணக்கம் யா, உங்களுடைய பெயர் கேள்வி. ஐயா வணக்கம், என்னுடைய பெயர் சாதிக். நான் ஒரு பொறியாளராக இருக்கேன். வீட்டில், அதாவது வீட்டில் முடங்கி கிடந்த என்னை சூழலியல் சார்ந்து இயங்க வைத்தது உங்களுடைய பேச்சும் எழுத்தும் தான். என்னுடைய வழிகாட்டி நீங்களாக தான் நான் உணர்கிறேன். 2009 இடப்படுகொலையை காரணம் காட்டி காங்கிரஸிலிருந்து நீங்கள் வெளியே வந்து காங்கிரஸை தமிழகத்திலிருந்து வேறடி மண்ணோடு வீழ்த்துவேன் என்று சொன்ன போதெல்லாம் நாங்கள் உங்களை வேறு அளவில் பார்த்தோம். ஆனால் நீங்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் போலவே குஜராத்தில் இனப்படுகொலை செய்த ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்தீர்கள். இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? இதற்கு எத்தனையோ நேர்காணல்களில் நான் பதில் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் அவருக்கு சுருக்கமாக சொல்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் பற்றி படர்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோசமான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிற பொழுது
திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் அதற்கு இணையான சக்தி உள்ள இன்னொரு கட்சியை தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது ஜெயலலிதாவை ஆதரித்து கருணாநிதியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு தமிழறிவி மணியன் முனைந்த பொழுது அது சரியாக இருந்தது. அகில இந்திய அளவில் என் இனத்தை அழித்த காங்கிரஸை ஆட்சி பீடத்திலே இருந்து அகற்ற வேண்டும். அப்படி அகற்ற வேண்டுமென்றால் நான் இடதுசாரிகளின் மீது நிரம்ப நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்டவன். ஆனால் இடதுசாரிகளை வைத்துக்கொண்டு இந்திய அரசியலில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியாது. என்னுடைய நோக்கம் காங்கிரசுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதை செய்வதற்கு மோடியின் செல்வாக்கு பயன்படும் என்றால் அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேனே தவிர, இதில் எனக்கொன்றும் காங்கிரசுக்கு மாற்றாக ஏதோ காங்கிரஸ் நான் ஆதரிப்பது போலவும் மோடியினுடைய குஜராத் படுகொலைகளுக்கெல்லாம் நான் ஆதரவாக இருந்து வழக்கறிஞர் வேலை பார்த்தது போலவும் பேசுவது தவறு. அகிலா அலெக்சாண்டர், எல்லோரிடமும் குறைகள் உண்டு, காந்திஜியிடம் கூட, அதை அவரே ஒத்துக்கொண்டது உண்டு. காந்திஜி கருத்துக்களுக்கு மாற்று கருத்து கொண்டோர் அதை மட்டுமே பிரதானப்படுத்துவது குறித்து உங்களுடைய கருத்து, இன்னும் நீங்கள் காந்தியவாதி தானா? நான் இறக்கும் வரை காந்தியவாதி தான். 45 ஆண்டுகளாக காந்தியத்தை தொடர்ந்து வாசிப்பவன், காந்தியோடு என் மனத்தளவில் உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருப்பவன், காந்தியிடம் மாறுபடக்கூடிய இடங்களும் எனக்கு உண்டு, வேறுபடக்கூடிய இடங்களும் உண்டு. ஆனால் காந்தியிடம் நான் கற்றுக்கொள்வது பொது வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர் வகுத்தளித்த அந்த பண்பு நலன்கள். நீங்கள் அகத்திலும் புறத்திலும் தூய்மை சார்ந்த வாழ்வை வாழ வேண்டும். தன்னளவில் நீங்கள் வார்த்தையில் வாய்மை, அகத்தினில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, இவற்றை பின்பற்றி நடப்பதுதான் ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படை இலக்கணமாக இருக்க வேண்டும் என்று காந்தி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் பற்றி கொண்டேன். அந்த அளவில் முழுமையான காந்தியவாதியாக இறக்கும் வரை இருப்பேன். தொலைபேசி வாயிலாக சில நேயர்கள், வணக்கம், உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி சுருக்கமாக. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் காந்திய மக்கள் இயக்கத்திலிருந்து பேசுறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற அனைவருமே தமிழர்கள் தான். தமிழ் மண்ணில் நீண்ட காலம் வந்து சேர்ந்து இங்கேயே இருந்து அவர்கள் தமிழையே பேசி தமிழின் மூலமாகவே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அவர்கள் அனைவரையும் தமிழர்களாக ஆரத்தழுவி அரவணைத்து கொள்ளத்தான் நான் விரும்புகிறேனே தவிர, இதில் இவர் திராவிடர், இவர் காய்ந்த தமிழர், அவர் பச்சை தமிழர் என்றெல்லாம் பாகுபாடு செய்வதற்கு நான் தயாராக இல்லை. மதுரையிலிருந்து சில நேயர்கள், வணக்கம், மதுரை நேயர்கள் இணைப்பில் வந்துட்டீங்க, உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பெயர், கேள்வி. ஐயா வணக்கம், நான் மதுரையிலிருந்து பூபதிராஜ் பேசுகிறேன். சொல்லு. நான் ஒரு இளங்கலை தமிழ் மாணவர். அதாவது சமூகம் சார்ந்து சிந்திக்கின்றோம்ன்றது உங்களுடைய எழுத்துக்கள் தான் எங்களுக்கு முதல் ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதாவது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கணக்கு வச்சுருக்கீங்க. அந்த கணக்கின்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ஓட்டு சதவீதம் தான் அங்கே முன்னாடி தெரியுது. அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ நாள் போதித்த அன்பு வந்து செத்துப்போகுது. உங்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான வேறுபாடுகள் தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காந்திய மக்கள் கட்சி வச்சுருக்கீங்க, அதாவது இந்த உலகத்திற்கு சமத்துவத்தை போதித்தவர் காந்தி. ஆனால் அந்த காந்தியை கொண்ட ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க சொல்லி இந்த மக்களுக்கு சொல்கிறீங்க. நன்றி. ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அவருடைய முதல் கேள்விக்கு மட்டும் கூட நம்ம பதில் சொல்லாவது கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது. என்னை பொறுத்தவரையில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லாமல் இறுதி வரை வாழ்வதற்கென்றே என் வழியை வகுத்து கொண்டவன் நான். அதற்காக அடுத்தவரிடமெல்லாம் எவ்வளவு மதிப்பெண் எனக்கு கிடைக்கிறது என்று பார்த்து கொண்டு வாழ்பவன் இல்லை நான். என் மனச்சான்றுக்கு எது சரியோ அதை எழுதுகிறேன், அதை சொல்கிறேன், அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் மீது தமிழறிவு மணியனுக்கு தனிப்பட்ட காதல் எதுவும் கிடையாது. ஒரு வீடு பற்றி எரிகிறது என்றால் எரியும் நெருப்பை அணைப்பதற்கு பக்கத்தில் ஓடுகிற சாக்கடை நீரை கூட எடுத்து ஊற்றித்தான் அணைக்க வேண்டும். எனவே என் இனத்தை அழித்த ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தில் ஊழலுக்கு உற்சவம் நடத்திய 10 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்திலே இருந்து எல்லா விதமான தவறுகளுக்கும் தலைவாரி பூச்சூடிய அந்த காங்கிரஸை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும். அது என் நோக்கம். காந்தியே காங்கிரஸை கலைக்க வேண்டும் என்று தானே சொன்னார். எனவே என் நோக்கம் நிறைவேறியது. அதற்காக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய வகுப்புவாதத்தை, இந்துத்துவ வெறி பிடித்த செயற்பாடுகளை தமிழறிவு மணியன் ஆதரிக்கிறானா என்பதுதான் கேள்வி. இன்னொன்று சொல்கிறேன்,
நான் நேற்று ஒரு இடத்தில் ஆதரித்தேன், இன்று ஒரு இடத்தில் ஆதரவு கொடுக்கிறேன் என்றால் எனக்காக நான் செய்திருக்கிறேனா என்றுதான் பார்க்க வேண்டும். என்னை மையப்படுத்தி என் நலன் சார்ந்து இன்று வரையில் 48 ஆண்டுகளாக நான் அரசியல் உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு செப்பு காசை அறத்திற்கு புறம்பாக சேர்த்தவன் என்று யாராவது பழிதூற்ற முடியுமா? அல்லது ஒரு பஞ்சாயத்து போர்டில் உறுப்பினராக இருப்பதற்கு, நாடாளுமன்றம் செல்வதற்கு, சட்டமன்றம் செல்வதற்கு சமரசங்களை செய்து கொண்டு பதவிப்பித்தனாக நான் உலவிக் கொண்டிருக்கிறேன் என்று இவர்களால் உதடு பிரித்து பேச முடியுமா? யாரும் குறை சொல்ல முடியும். என்னை போல் வாழ்வது ஒரு அரிய தவம். அந்த தவத்தை செய்வதற்கு எந்த விதமான சூழலிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள் தவம் செய்யக்கூடிய மனிதன் மீது சேற்றை வாரி பூசுவது என்பது இயல்பு. தொலைபேசியின் வாயிலாக சில நேயர்கள், வணக்கம், உங்களுடைய பெயர், கேள்வி, சுருக்கமாக விரைவாக. தமிழகத்தில் இருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்கிற பொழுது நானே இருக்கிறேன் என்று சொன்னால் அது அவ்வளவு சரியாக இருக்காது. ஆனால் தன்னலமற்று தியாக உணர்வோடு தமிழ்நாட்டில் அரசியல் சாக்கடையை சுத்தப்படுத்துவதற்காக சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. மற்றும் ஒரு தொலைபேசியின் வாயிலாக மற்றும் ஒரு நேர், வணக்கம், உங்கள் பெயர், கேள்வி. ஐயா, ரகு ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். சொல்லுங்க உங்க கேள்வி. ஐயா, தமிழ் மணியன் ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த இது நீங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட், உங்களுடைய நடைமுறைகள்ல நீங்க செய்யற எல்லாமே நாங்க சப்போர்ட் பண்றோம். அதே சமயத்துல வந்து ஃபார்வேர்டு காஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து மெரிட் பேஸ்ல படிக்கிறது, கோட்டா சிஸ்டம் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஈராயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் மேலெழுந்து வருவதற்காக சில சலுகைகளை நாம் கொடுத்துத்தான் தீர வேண்டும். நீங்கள் நன்றாக ஓடுவதற்கு பயிற்சி பெற்ற ஒருவரும் ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையில் ஒரு கால் ஊனப்பட்டு நிற்கக்கூடிய ஒருவரும் ஒரே இடத்திலிருந்து ஒன்றாக ஓட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களோடு சேர்ந்து போட்டியிட முடியாது. எனவே ஊனப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கென்று சில சலுகைகளை தர வேண்டும். அவரை குறைந்தது ஒரு 50 மீட்டர் தூரத்திலாவது நின்று ஓடுவதற்கு வழிவகுக்க வேண்டும். அதனால் இந்த இடஒதுக்கீடு என்பதே 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட, தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட, காலடியில் நசுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அது சலுகை கூட அல்ல. நாம் செய்திருக்கிற பாவங்களுக்கு நாம தேடிக்கொள்ளுகிற பரிகாரம், பிராயச்சித்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் முகநூல் கருத்துக்களுக்கு போலாம். விஜயகுமார் அண்ணே, நீங்கள் ஒரு பேட்டியில் கூறியது, மதுவின் வாசம் அறியாதவர்களை வைத்துத்தான் மது எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று சொன்னீர்கள். இது தேமுதிகவினரை ஆத்திரப்பட வைத்தது. அவர்கள் ஆத்திரப்பட்டதே உண்மையை ஒற்றுக்கொள்ளும் நிலையானது. சிறிது காலம் முன்னர் திரு விஜயகாந்த் அவர்கள் மேடையில் தனக்கு மது அடிக்கும் பழக்கமே கிடையாது என்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரு விஜயகாந்த் அவர்களின் அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்கும்? அவர் வந்தால் வந்தே மாதரம் என்ற நிலை உருவாகுமா, அல்லது வந்தே ஏமாத்திரம் என்ற நிலை உருவாகுமான்னு கேட்டுக்கிறார். விஜயகாந்தினுடைய அரசியல், விஜயகாந்த் என்கிற தனிநபர் குறித்து விமர்சனங்களை வைக்க நான் விரும்புகிறேன். அவருடைய அரசியல் குறித்து ஆனால் இப்பொழுதும் சொல்கிறேன், மதுவிலக்கு போராட்டம் நடத்த வேண்டும், மதுவிலக்கை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தில் மதுவின் வாசமே அறியாத மனிதர்கள் இருந்து நடத்தினால்தான் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நான் என்னுடைய காந்திய மக்கள் இயக்கத்திலேயே சொல்கிறேன், மதுவின் வாசனையே இல்லாத மனிதர்கள் மட்டும்தான் என் பக்கத்தில் இருக்க முடியும். நீங்கள் டாஸ்மாக் கடையில் போய் நிற்கக்கூடிய ஒருவன் காந்தியும் பேச முடியாது. காந்தி சொன்னது தான், ஒரே நேரத்தில் காமத்தோடும் கடவுளோடும் ஒருவன் கைகோர்த்து நடக்க முடியாது. கடவுளோடு நடக்க வேண்டுமென்றால் காமம் துற, காமம்தான் முக்கியம் என்றால் கடவுளை மற. எனவே என்னை பொறுத்தவரையில் மதுவற்ற மதுவின் வாசமறியாத மனிதர்களை வைத்து போராடினால்தான் இந்த போராட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சொன்னேனே தவிர, அப்பொழுது கூட நான் விஜயகாந்த் என்ற மனிதனுடைய பெயரை உச்சரிக்கவே இல்லை. அது அவர்களாக எடுத்துக்கொண்டு அதற்கு நான் பொறுப்பேன். இன்னும் கூட பல நேயர்கள் நேரலையின் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் கருத்துக்களை கேட்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பேசலாம், தொடர்ந்து நம்பிக்கையோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்விக்கான பதிலும் ஒருவேளை தமிழறிவி அவர்களால் அளிக்கப்படலாம். காத்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.